வணக்கம். என்ஜி ஸ்பைஸில் டிசி ஸ்வீட் அனாலிசிஸ் குறித்த ஸ்போக்கன் டுட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டுட்டோரியலில் நாம் கற்கப்போவது டிசி ஸ்வீப் அனாலிசிஸ் மற்றும் நெஸ்டட் டிசி ஸ்வீப் அனாலிசிஸை செய்வது. இந்த டுட்டோரியலுக்கு முன் நிபந்தனையாக அடிப்படை எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அடிப்படை உபுண்டு லினக்ஸ் மற்றும் ஷெல் கமாண்டுகள் பற்றியும் தெரிந்திருக்க வேண்டும். இங்கு நாம் பயன்படுத்துவது உபுண்டு 12.04 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மற்றும் என்ஜி ஸ்பைஸ் பதிப்பு 23. காட்டப்பட்டுள்ள உதாரண சர்க்கியூட்டை பயன்படுத்துவோம். சர்க்கியூட்டில் மூன்று முக்கிய நோடுகள் உள்ளன, 1, 2 மற்றும் 3. கூடுதலாக ரெஃபரன்ஸ் அல்லது டேட்டம் நோட் எனப்படும் நான்காவது நோட் 0 என குறிக்கப்பட வேண்டும். இது எந்த சர்க்கியூட்டுக்கும் கட்டாயமாகும். டெக்ஸ்ட் எடிட்டரில் முன்பு காட்டப்பட்ட சர்க்கியூட் சீமாட்டிக்கு தொடர்புடைய என்ஜி ஸ்பைஸ் நெட்லிஸ்ட் ஆகிய example1.cir ஃபைலை திறப்போம். இதை நான் முன்பே ஜி எடிட் டெக்ஸ்ட் எடிட்டரில் திறந்துவிட்டேன். நெட்லிஸ்ட் ஃபைல் .cir எக்ஸ்டென்ஷனுடன் ஃபைல் சேமிக்கப்படுவதை கவனிக்கவும். வோல்டேஜ் சோர்ஸ், ரெசிஸ்டர் போன்ற எல்லா காம்போனன்ட்களையும், இவைகளை ஒன்றாக இணைக்கும் நோடுகளின் தகவலையும் நாம் காணலாம். நெட்லிஸ்ட் ஃபைலில் சேர்க்கப்பட்டுள்ள டிசி கமாண்ட் டிசி ஸ்வீப் அனாலிசிஸை செய்ய பயன்படுத்தப்படுகிறது. டிசி கமாண்டை பயன்படுத்துவதற்கான பொதுவான வடிவம் பின்வருமாறு: .dc src num vstart vstop vincr. இதில் src num என்பது இண்டிபெண்டன்ட் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் சோர்ஸின் பெயராகும். vstart, vstop மற்றும் vincr என்பன முறையே சோர்ஸ்கான முதல், இறுதி மற்றும் கூடுதல் மதிப்புகளாகும். நீங்கள் காண்பது போல் 24 வோல்ட்டுகளுக்கான ஒற்றை மதிப்புக்கு கூடுதல் படியாக 1 உடன் வோல்டேஜ் சோர்ஸ் V1 ஐ நாம் ஸ்வீப் செய்கிறோம். இப்போது இந்த சர்க்கியூட்டை சிமுலேட் செய்து பல்வேறு நோடுகளில் இருக்கும் வோல்டேஜின் மதிப்புகளை கண்டுபிடிப்போம். டெர்மினல் வழியாக என்ஜி ஸ்பைஸை திருப்போம். கண்ட்ரோல் ஆல்ட் ஐ ஒன்றாக அழுத்தவும். இது டெர்மினல் விண்டோவை திறக்கும். இப்போது நெட்லிஸ்ட் ஃபைல் example1.cir சேமிக்கப்பட்டுள்ள ஃபோல்டருக்கு செல்கிறேன். பின்வருமாறு இதை செய்கிறேன். சிடி டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்கான பாத்தை எழுதி பின் என்டரை அழுத்தவும். இப்போது என்ஜி ஸ்பைஸ் ஃபைலை சிமுலேட் செய்வோம். இதை எப்படி செய்வதென காண்போம். டெர்மினலில் டைப் செய்க என்ஜி ஸ்பைஸ் ஸ்பேஸ் example1.cir பின் என்டரை அழுத்தவும். வோல்டேஜ் V1 மதிப்பு 2.4 வோல்ட்ஸ் ஆகும். வோல்டேஜ் V2 மதிப்பு 9.746 வோல்ட்ஸ் ஆகும். மற்ற நோடின் வோல்டேஜ்களும் காட்டப்படுகின்றன. அடுத்து நெஸ்டட் டிசி ஸ்வீப் அனாலிசிஸை செய்ய கற்போம். இதற்கான பொதுவான வடிவம் பின்வருமாறு: .dc src num vstart vstop vincr SRC2 start 2 stop 2 INCR 2. இதில் SRC num என்பது பிரைமரி ஸ்வீப் வேரியபிள் மற்றும் SRC2 என்பது செகண்டரி ஸ்வீப் வேரியபிள் ஆகும். செகண்டரி ஸ்வீப் வேரியபிள் வெளிப்புற லூப்பை வடிவமைக்கும். அதாவது செகண்டரி ஸ்வீப் வேரியபிளின் ஒவ்வொரு கூடுதலுக்கும் முதல் ஸ்வீப் வேரியபிளின் மதிப்புகளின் முழு வரம்பும் ஒவ்வொன்றாக கூட்டப்படும். நாம் சிமுலேட் செய்யும் உதாரண சர்க்கியூட்டால் அது மேலும் தெளிவாக்கப்படும். பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டரை அடிப்படையாக கொண்ட சர்க்கியூட்டை காமன் பேஸ் கான்ஃபிகரேஷனில் பயன்படுத்துவோம். எமிட்டர் மற்றும் பேஸ் டெர்மினல்களுக்கு இடையே உள்ள பிரைமரி ஸ்வீப் வேரியபிள் வோல்டேஜ் Vin ஆகும். செகண்டரி ஸ்வீப் வேரியபிள் லோட் ரெசிஸ்டர் Rload ஆகும். லோட் ரெசிஸ்டரின் பல்வேறு மதிப்புகளுக்கு அவுட்புட் வோல்டேஜுக்கு எதிராக இன்புட் வோல்டேஜை பிளாட் செய்வோம். அவுட்புட் வோல்டேஜ் என்பது Rload முழுவதும் உள்ள வோல்டேஜ் மற்றும் Vin என்பது இன்புட் வோல்டேஜ் ஆகும். காமன் பேஸ் டிரான்சிஸ்டர் சர்க்கியூட்டுக்கு தொடர்புடைய நெட்லிஸ்ட் பின்வருமாறு: சர்க்கியூட்டில் டிரான்சிஸ்டர் mode 1 பயன்படுத்தப்படும் முன்னிருப்பான மாடல் NPN ஆகும். நீங்கள் காண்பது போல் 0.02 வோல்ட்கள் படி கூடுதலாக Vin 0.2 வோல்ட்களில் இருந்து 2 வோல்ட்கள் வரை மாறுபடுகிறது. 2 கிலோ ஓம்கள் படி கூடுதலாக Rload 5 கிலோ ஓம்ஸ்களில் இருந்து 10 கிலோ ஓம்ஸ் வரை மாறுபடுகிறது. Rloadன் பல்வேறு மதிப்புகளுக்கு 0.2 இருந்து 2 வரை உள்ள முழு வரம்பு வழியாக Vin ஸ்வீப் செய்யப்படுகிறது.
ஒவ்வொரு கேஸிற்கும் அவுட்புட் வோல்டேஜுக்கு எதிரான இன்புட் வோல்டேஜின் கிராஃப்கள் பிளாட் செய்யப்படுகின்றன. நோடுகள் 3 மற்றும் 4 இடையே உள்ள வோல்டேஜ் டிராப்பை, அதாவது ஆர் லோட் முழுதும் உள்ள வோல்டேஜை பிளாட் V3,4 பிளாட் செய்கிறது. இப்போது இந்த சர்க்கியூட்டை சிமுலேட் செய்து முடிவுகளை பார்ப்போம். டெர்மினலில் டைப் செய்க சோர்ஸ் ஸ்பேஸ் எக்ஸாம்பிள் nested.cir, பின் என்டரை அழுத்தவும். இது சிமுலேஷனை ரன் செய்யும். ngSpice சிமுலேட்டர் என்விரான்மெண்ட் உள்ளிருந்து நெட்லிஸ்டை சிமுலேட் செய்ய சோர்ஸ் கமாண்ட் பயன்படுத்தப்படுகிறது. நீங்கள் காண்பது போல் லோட் ரெசிஸ்டரின் பல்வேறு மதிப்புகளுக்கு அவுட்புட் வோல்டேஜுக்கு எதிரான இன்புட் வோல்டேஜின் கிராஃப் பிளாட் செய்யப்படுகிறது. ngSpice சிமுலேட்டரிலிருந்து வெளிவர டைப் செய்க குவிட், பின் என்டரை அழுத்தவும். இத்துடன் நாம் இந்த டுட்டோரியலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த டுட்டோரியலில் நாம் பின்வருவனவற்றை செய்ய கற்றோம். கொடுக்கப்பட்டுள்ள சர்க்கியூட்டின் டிசி ஸ்வீப் அனாலிசிஸ், கொடுக்கப்பட்டுள்ள சர்க்கியூட்டின் நெஸ்டர் டிசி ஸ்வீப் அனாலிசிஸ். இந்த இணைப்பில் உள்ள வீடியோவை காணவும். அது ஸ்போக்கன் டுட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டுட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டுட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்கள் தருகிறது. மேலும் விவரங்களுக்கு எங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும் contact@spoken-tutorial.org. ஸ்போக்கன் டுட்டோரியல் திட்டம் டாப் டு எ டீச்சர் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசாங்கத்தின் நேஷனல் மிஷன் ஆன் எஜுகேஷன் த்ரூ ICT MHRD மூலம் கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட இணைப்பை பார்க்கவும். spoken-tutorial.org/nmeict-intro. இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த டுட்டோரியலை தமிழாக்கம் செய்தது ஜெயஸ்ரீ, குரல் கொடுத்தது சண்முகப்பிரியா.